வெல்கம் டு ரூபிஸ் ஹனி பஞ்ச். இன்றைக்கி ரூபிஸ் ஹனி பஞ்சில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ஒரு ஸ்வீட் ரெசிபி, பீட்ரூட் அல்வா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், கொஞ்சம் டிப்ஸ்லாம் நடுவில் சொல்லியிருப்பேன், அதையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 4 எலசான பீட்ரூட் வாங்கியிருக்கேன். நல்ல கலர்டான பீட்ரூட், டார்க் கலர் இருக்கிற பீட்ரூட் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அல்வா பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும். இப்போ வந்து சின்ன துருவலில் போட்டு இந்த 4 பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருந்து வதங்கட்டும். நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணணும். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 பவுல் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதே பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் ஆஃப் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாலில் வந்து பீட்ரூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகி அந்த பால் வந்து எல்லாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம் இல்லையா, ஒரு பவுல், அதே பவுல் மெஷர்மெண்ட்டில் 1 பவுல் சர்க்கரை சேர்க்குறேன். அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை அப்படியே மிச்சம் வச்சுருக்கிறேன். 1/4 சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து மிச்சம் வச்சுருக்கிறேன் சர்க்கரையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதில் சர்க்கரை சேர்ப்பேன். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு வந்து அந்த பவுலில் வந்து 2.5 பவுல் சேர்த்துருப்பேன் சர்க்கரை. நான் மீடியமான ஒரு இனிப்பு தன்மையில் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா திகட்டிரும், நம்மளுக்கு நிறைய சாப்பிட முடியாது. இப்போ என்ன, அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நம்ம கைவிடாமல் கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சூட்டுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கெட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா கடாயை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. நல்லா கெட்டி ஆக ஆக கடாய் வந்து நகுந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி இல்லாமல் கடாயை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே, இது வந்து நான் கொஞ்சம் வீடியோ வந்து கட் பண்ணியிருப்பேன், ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறியிருப்பேன். கிளறினதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் ஆன உடனே 2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், நம்ம மசாலா டப்பா எல்லாம் ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த வாசனை வர ஆரம்பித்த உடனே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இருக்கிற ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டே வரணும். இப்போ வந்து நான் 1 பவுல் சர்க்கரை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். கொஞ்சம் நெய்யும், ஏன்னா ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சர்க்கரை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன், ஸ்டார்டிங்கே சேர்க்காமல் இருந்தது, ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒட்டி பிடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து சர்க்கரையும் நெய்யும் சேர்த்தோன்னா அது மெல்ட் ஆகும்போது அடி பிடிக்காமல் கிளறி வந்துடும். ஸோ அது அந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த நெய்யும் மெல்ட் ஆனோடனே மறுபடியும் இதே மாதிரி நெய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா உருண்டு பால் மாதிரி வர ஸ்டேஜில் வந்துடும். நட்ஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் போட்டு மறுபடியும் வந்து இதே மாதிரி கிளறுங்க. நான் இன்றைக்கி 1/2 நட்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்குறேன், மிச்சம் 1/2 வந்து நல்லா கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு வந்து இதை இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு. இதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது அந்த நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் அது வச்சுக்கணும். நல்ல பால் மாதிரி சுருண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரே வந்து நெய் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை செட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரே எண்ணெய் தேய்ச்சிட்டு, எண்ணெய் இல்லை பட்டர் இல்லை நெய் ஏதாவது ஒன்று தேய்ச்சிட்டு, இல்லை பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு செஞ்சுட்டு மிச்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாமே வந்து கீழே தூக்கிட்டு அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு.
ஸோ இப்போ வந்து அந்த அல்வா எடுத்து இந்த ட்ரேயில் வச்சு நல்லா செட் பண்ணணும். ட்ரேயில் அல்வா வந்து ஃபுல்லாக சூடாக போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. ஸ்பூன்னா வழுக்கிட்டே இருக்கும், ஸோ ஃபோர்க்கு வச்சு நல்லா அழுத்தி விடும்போது நடுவில் எந்த கேப்ஸும் இருக்காமல் நல்லா செட் ஆயிரும். ஒரு 3 to 4 hours அப்புறம் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நைஃப் வந்து ஃபோர் சைட்ஸும், அந்த ட்ரேயோட ஃபோர் சைட்ஸும் இப்போ நைஃப் ரன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டால் அல்வா நல்லா செட் ஆயிரும். ஸோ மொத்தமாக இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour மேலே வந்துடும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் ஷார்ட் பண்ணி பண்ணி தான் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதனால 1 hour ரொம்ப பேஷண்ட்டாக கிளறி கொடுத்து நல்லா பண்ணி எடுத்திங்கன்னா செட் ஆகி சூப்பரான அல்வா ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.